வணக்கம் நண்பர்களே. இந்தியாவோட முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரி ஒரு ஃபாரின் மினிஸ்டராக கிடைச்சதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சொத்துப்பான்னு நானே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து உண்மையாலே இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்ங்க. ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவரோட இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் நாலேஜ் இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ இந்தியாவுக்கு வேறு வழி இல்லைப்பா, வெஸ்ட் நாடுகள்கிட்ட தான் வந்தாகணும்னு அவங்களே ஒரு மனநிலை. குறிப்பாக இந்தியாவோட இந்த நான் அலைடு மூமெண்ட்டை வந்து சிதைக்கணும் அப்படின்ற விஷயங்களை மிகப்பெரிய லெவலில் கையாளுறாங்க. ஸோ எந்த இடத்துல சர்வதேச லெவலில் எந்த ஃபோரமில் இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக இதே மாதிரியான கேள்விகளை முன்வைப்பாங்க. ஆனால் இதுக்கு தரமான ஒரு பதிலடி வந்து இப்போ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காரு. அதுவும் யாரை வச்சுக்கிட்டுன்னா யுஎஸோட ஃபாரின் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன், அவரோட கவுண்டர் பார்ட்டு ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டர்னு எல்லாருமே ஸ்டேஜில் வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இது மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னும் நிறைய தகவல் வச்சுருக்கோம் சொல்கிறதுக்கு. நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இந்த பிரம்மோஸ் டீல் மட்டும்தான் பெரிய லெவலில் நம்ம எல்லாருக்குமே தெரியுதுங்க. ஆனால் இந்தியா ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டங்களோட, அதாவது பிலிப்பைன்ஸில் இந்தியாவோட பிசினஸ் டெலிகேட்ஸ் குறிப்பாக இதை டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அங்கே ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்தியிருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்கான பிலிப்பைன்ஸ் தூதர் இருக்கார் பாருங்கள். ஸோ இவரும் அங்கே கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக இந்தியா வந்து இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வந்து எந்த அளவுக்கு இப்போ வேகமாக செயல்படுத்தணும்னு பார்க்குறாங்கன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஆனால் பிலிப்பைன்ஸுக்கு இப்போ இந்தியா ஒரு படி மேலே போய் சாஃப்ட் லோன்ஸ் தரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. எப்படி ஜப்பானோட முன்னாள் பிரதமராக இருந்தவர் வந்து இந்தியாவுக்கு இந்த புல்லட் ட்ரெயின் உருவாக்குற விஷயங்களை சாஃப்ட் லோன்ஸ் தராங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் செட்டப்ஸை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு இந்தியா சாஃப்ட் லோன் தரப்போகிறாங்க சொல்லப்படுது. அதாவது ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இந்த லோன்ஸ் இருக்கும், அதுதான் வந்து சாஃப்ட் லோன் சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட 18 முக்கியமான நிறுவனங்களோட தலைவர்கள் வந்து பிலிப்பைன்ஸுக்கு படம் எடுத்திருக்காங்க. அங்கே போய் நாங்கள் என்னென்ன வகையில் உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் செஞ்சு தரத்துக்கு தயாராக இருக்கோம். ஸோ குறிப்பாக ட்ரோன்ஸா இல்லை ஜெட்ஸா இல்லை எந்த விஷயங்கள் இருந்தாலும், அதாவது உள்நாட்டில் இந்தியாவில் தயாரித்த எல்லா விஷயங்களுமே அங்கே ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்தியா நடத்தியிருக்காங்க. இதன் மூலமாக இந்தியா வந்து பிலிப்பைன்ஸுக்கு அட்டாக் ஹெலிகாப்டர்ஸும் அதே மாதிரி இந்த பீரங்கிகள் சொல்கிற அவுஜர்ஸும் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இது அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா கூட இப்போதைக்கு இந்தியா ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது பிலிப்பைன்ஸ் ஒரு பேஸாக வச்சு அங்கே ஏற்கனவே ஆஃபீஸ் தொடங்கியிருக்காங்க, அதே மாதிரி மலேசியாவில் ஆஃபீஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பேஸாக வச்சு இந்த ஆசிய நாடுகள் இருக்க 10 நாடுகளோட அவங்களோட இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்தியா எப்படி உள்நாட்டு விஷயங்களில் உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கான முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் ப்ரோக்ராம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பிலிப்பைன்ஸ் பண்ணுறதுக்கான நேரம்னு நேரடியாக பிலிப்பைன்ஸுக்கு இந்த சஜஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டிக்கு எந்தெந்த வகையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொண்டு வர வைக்க முடியுமோ ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியா ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க, பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனைகள் முடிய போறதில்லை, அடுத்த ஒரு 2-3 டிக்கெட்ஸுக்காவது இது போகும். ஸோ இதை பயன்படுத்திக்கணும்ன்ற ஒரு முயற்சிகள் இந்தியா மேற்கொள்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது பிலிப்பைன்ஸ்லேருந்து ரொம்ப அருகில் இருக்க ஒரு தீவு இருக்குது பாருங்கள், அந்த தீவில் சீனா அது வரைக்கும் எங்களோட இடம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீனா வந்து சைனைட் மூலமாக அங்கே வந்து அங்கே மீன் வளமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அவங்களோட கப்பல் மூலமாக அங்கே சைனைடை கலக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வருது. அதன் மூலமாக அங்கே ஒரு சின்னதாக கூட சின்ன மீன் கூட அங்கே முளைக்கக்கூடாத மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்கிறாங்க. ஸோ அங்கே வந்து வாழ்வாதாரம் இருக்குன்றனால தானே பிலிப்பைன்ஸோட இந்த மீன்பிடி கப்பல்கள்லாம் அங்கே வருது. அங்கே உங்களோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு நீங்கள்
அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே நீங்கள் வரவே கூடாது, இனி அங்கே வாழ்வாதாரமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க சீனான்னு சொல்லப்படுது. ஸோ இந்தளவுக்கு அப்பட்டமாக அவங்க எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் இந்த லேண்டுக்காகவும் கடல் பரப்புக்காகவும் செய்ய தொடங்கிட்டாங்கன்றதான் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக பிலிப்பைன்ஸ் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்தியாவோட வியூஸ், இந்தியாவோட ஃபோக்கஸ் எதில் இருக்கோ. ஸோ ஆனால் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிலிப்பைன்ஸை தொடர்ந்து மற்ற நாடுகள், இந்தோனேஷியா அப்புறம் வியட்நாம் போன்ற நாடுகளும் வந்து ஒன்றிணையலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எந்த இன்டர்நேஷனல் ஃபோரம் போனாலும் அங்கே வந்து தரமான ஒரு பதிலடிகள் வந்து கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஊடகங்களுமே எப்படியாவது மடக்கணும் அப்படின்ற கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் அவர் முனிச் மாநாடுக்கு போயிருக்காரு. ஜெர்மனியில் 60வது முனிச் மாநாடு வந்து நடக்குது. இப்போ ஒரு ஃபோரமில் குறிப்பாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரோட அமெரிக்காவோட ஃபாரின் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கனும் ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டரும் ஒரே ஸ்டேஜில் இருந்து இந்த ஹாஸ்ட் வந்து இந்த கேள்விகளை அவங்களை வச்சுக்கிட்டே கேட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் வந்து இந்த நான் அலைன்மெண்ட்ல இருந்து இந்த ஆல் அலைன்மெண்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதாவது எந்த நாடுகள் பக்கமும் சாராமல் இருக்கணும்ன்ற உங்களோட இந்த கொள்கைகள் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ரஷ்யா கிட்டேருந்து நல்லதாக வாங்கிக்கிறீங்க, அமெரிக்கா கிட்டேருந்து நல்லதாக வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஒரு பொறாமையில் கூட கேட்டிருக்கலாம். உடனே ஒரு பதில் என்னவாக இருந்ததுன்னா, அதாவது இது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அப்படியே பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது, எனக்கு தெரியும் எது வேணுன்றது, அதை நான் தேர்ந்தெடுத்துப்பேன், இதுக்கு நீங்கள் வந்து என்னை பாராட்டணுமே தவிர கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பதில் அளிச்சிருக்காரு. உடனே அங்கே ஒட்டுமொத்த ஃபோரமில் ஒரே எல்லாரும் கைத்தட்டியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எப்படியாவது அவர் வந்து செக்மேட் பண்ணணுன்ற மாதிரியே கேள்விகளும் அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவர் பெரிய ஒரு பதிலாகவே கொடுத்துருக்காரு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர்ஸும் இருக்குது எல்லா பக்கமும், அதை நாங்கள் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டுடனான ஒரு கூட்டணி எப்படி அமைஞ்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஸோ வரலாறுல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, அப்படிதான் கூட்டணியும் அமையுது. ஆனால் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறனால அதை வந்து நீங்கள் ஒப்பிட்டு உடனே வந்து இந்த நாடோட நீங்கள் ஏன் அலைன்மெண்ட் வைக்கலன்னு கேட்கறது வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதை பேசிட்டு இருக்கும் இந்த பதில் அளிக்கும் போதே ஆண்டனி பிளிங்கன் இருக்கார் பாருங்க, பக்கத்திலே உட்காந்துருக்காரு. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனுஷன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே வந்து ஜெய்சங்கர் அவர்களோட சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. குறிப்பாக இந்தியா இந்த மாதிரியான ஸ்டேஜில் இப்படி ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு திருப்பியும் இன்னொரு ஒரு கடுமையான ஒரு கொஸ்டின் வந்து முன் வச்சிருக்காங்க. அதாவது அப்போ பிரிக்ஸோட கான்ட்ரிபியூஷன், பிரிக்ஸோட இன்வால்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ பிரிக்ஸ் வந்து ரஷ்யா கிட்டத்தட்ட ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க இந்த அமெரிக்கா சாங்ஷன்ஸ்னால அவங்க வந்து ஒரு புதிய நாணயம் கொண்டு வரணும், ஸோ இந்த நாடுகளுக்கு இடையே நம்ம வர்த்தகம் பண்ணணுன்ற ஒரு முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. அதை வச்சு இந்த பிரிக்ஸ் கொஸ்டினையும் திருப்பி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது இந்த பிரிக்ஸ் உருவானதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. இது உருவான காலகட்டம் பார்த்தீங்கன்னா G7 போன்ற, அதுவும் G7ன்றது இதுக்கு முன்னாடி G8 இருந்தது ரஷ்யா இருக்கும்போது, ஸோ இப்போ G7 ஆகிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பிரிக்ஸ் நாட்டில் இருக்க நாடுகள் வந்து ஏதோ தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குரூப்பிங் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அப்போ அது உருவாக்கப்பட்டது. அப்போ வெறும் 4 நாடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் இணைஞ்சாங்க. ஆனால் இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட இந்த G7 வந்து இப்போ G20 மாற்றிருக்காங்க. ஸோ இந்த G20 இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த பிரிக்ஸில் யார் யாரெல்லாம் இணையணும்னு விருப்பம் தெரிவிக்கிறீங்க கேட்டதுக்கே அது ஒரு டெஸ்டாக தான் நாங்கள் வச்சோம். ஆனால் அதுலேயே 13 பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் ஜாயின் பண்ணுறோம், நாங்கள் ஜாயின் பண்ணுறோன்னு. ஆனால் அந்த 13 பேரில் ஆல்ரெடி 5 பேர் வந்து G20 இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக, எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த குரூப்பிங் மேலே ஒரு பார்வையை வச்சுருக்காங்க அப்படின்றது அவர் பதில் அளிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பான்ஷன், இந்த G7லேருந்து G20 எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸ்பான்ஷனுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் இந்த உலகத்துக்காக அப்படின்ற ஒரு பதிலை வந்து சொல்லி முடிச்சிருக்காரு. எல்லாருமே வந்து பெரிய லெவலில் பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்டி பிளிங்கனோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனியோட ஃபாரின் மினிஸ்டரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த முனிச் மாநாட்டில் அவர் நிறைய பேரை சந்திச்சிருக்காருங்க. எல்லா நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரையும் தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்காரு. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, அமெரிக்கா
அமெரிக்காவோட முன்னாள் ஃபாரின் செக்ரட்டரி அந்த மைக் பாம்பியோவும் சந்திச்சு பேசியிருக்காரு. அவங்க இப்ப ஆட்சியில இல்லைனாலும் அவருக்கும் இன்வைட் வந்திருக்கும் ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரினு. ஆனா இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது மைக் பாம்பியோ ஒருவேளை திருப்பியும் ட்ரம்ப் ரீஎலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் ஃபாரின் செக்ரட்டரியா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து எப்படி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகளை அப்படியே என்டையர்லி கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைக்ஸ் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்பவே இதுக்கான பேச்சுவார்த்தைகள் அஸ்திவாரங்கள் போட்டுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லைங்க, கடைசியை கிளம்புற அன்னைக்கு அர்மேனியாவோட ஃபாரின் மினிஸ்டரையும் சந்திச்சு பேசுகிறா சொல்லப்படுது. ரொம்ப ஃபார்ம்லாம் இல்லைனாலும் எங்கேயோ ஏதோ ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல உடனே ரெண்டு கொடியும் வச்சு அங்கே அஃபிஷியல் பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் எதுக்கானது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இப்போ அர்மேனியா ஒரு குற்றம் சுமத்தியிருந்தாங்க, அஜர்பைஜான் ஒரு முழு போருக்கு தயாராகிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்டரில் திருப்பியும் வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்தது. அதில் அர்மேனியாவோட 4 சோல்ஜர்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நிறைய நாட்டோட ஃபாரின் மினிஸ்டர் சந்திச்சு பேசியிருக்காருங்க. அதாவது பாலஸ்தீனத்தோட ஃபாரின் மினிஸ்டர், அதுக்கப்புறம் சவுதி அரேபியாவோட ஃபாரின் மினிஸ்டர், போர்ச்சுகல் ஃபாரின் மினிஸ்டர், போலாண்டு, கனடாவோட ஃபாரின் மினிஸ்டரையும் சந்திச்சு பேசியிருக்காங்க, நேருக்கு நேர் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியும் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக சந்திச்சு பேசுகிறாங்க. அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஜகர்ட்டாவில் இந்தோனேஷியாவில் நடந்த மாநாட்டில் ஆசிய ரீஜன் ஃபோரம்ல தான் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டாங்க. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு தகவலும் வரலை. ஆனால் இவங்க அதாவது இந்தியாவை பொறுத்தளவு ரொம்ப தெளிவாக 2020 ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி பிஎல்ஏ படைகள் எங்கே இருந்தாங்களோ அங்கே நீங்கள் போனால் மட்டும்தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான உறவுகள் வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களில் அப்பப்போ எங்கெங்கே கிடைக்குதோ அந்தந்த இடத்துல வந்து இந்தியா ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க சீனாவுக்கு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்டரில் குறிப்பாக 2 பகுதிகள் டெப்சாங்லையும் டிமோச்சோக் இந்த 2 பகுதியிலும் முழுசாக பின்வாங்கலை. ஸோ இந்த பின்வாங்கல் ஒருவேளை முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பேச்சுவார்த்தைகள் உறவுகள் அட்லீஸ்ட் பழைய நிலைமைக்கு இல்லைனாலும் ஒரு நார்மலாவது இருக்கும் அப்படின்றது தான் இந்தியாவோட நிலைப்பாடு. ஸோ இது எப்படி மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இதை தவிர வேற ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லலாம். இல்லை டைரக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்க மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த்.